நிச்சயமாக இந்த நாளில் பெரிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்று கொள்ளும்படியாய் நம் எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, கிருபப்பா, உங்க கிருபை ஆண்டவரே, உங்க தயவு ஆண்டவரே, உங்க இரக்கமப்பா. காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே, எங்களை நிரப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆறுதலே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, எங்கள் பலனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாங்கி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்மைகளை செய்து முடிக்கிறவரே, நன்மைகளை செய்து முடிக்கிறவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே துதிகளை செலுத்துகிறோம் அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, எங்களோடு கூட இருக்கிறீரே. உங்க கோளும் தடியும் எங்களை தேற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ராபா நஷதலஹா சியாந்தரபா, உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, உங்க மகிமையின் பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னமே எங்களுக்கு ஆறுதல், உங்க பிரசன்னமே எங்களுக்கு தேறுதல், உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களை உயிர்ப்பிக்கும் அல்லவா, உங்க பிரசன்னம் எங்களை உயிர்ப்பிக்குமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னத்தால் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே, உங்க பலத்தினால் எங்களை இடைக்கட்டுங்கப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு மேலும் உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராகப்பா, எங்கள் இருதயங்களை பலப்படுத்துவீராகப்பா. ஓ ரகபா ஷந்த ரகபியந்தலபா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறவரே. ஓ ரபா ஷந்தரா, தாயிலும் மேலாக எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு போதும் தவறு செய்யாத தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒரு போதும் தவறு செய்யாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து எதையும் உங்க சிந்தையில கொண்டு வராதீங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என்னை அழைத்தவர் உன்னை உயிரோடு இருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார், இம்மட்டுமாய் நடத்தினவர் இனிமேலும் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையை நீர் அறிவீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர். வழி இதுவே என்ற சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும் அப்பா. நல்ல போதகரே, நல்ல போதகரே, எங்கள் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று வாக்குரைத்தீரே, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. நீரே எங்களை ஆறுதல் செய்வீராக, நீரே எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்ப்பியும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து ஓட, தொடர்ந்து துதிக்க, தொடர்ந்து செபிக்க, தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக நியமித்த பாதையிலே நாங்கள் தொடர்ந்து ஓட, நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லார வாய்களை தெரிந்து கேளுங்க, உங்க கிருபை தாரும் அப்பா. ஒருவேளை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கலாம், உடைக்கப்பட்டு பார்த்து கொண்டிருக்கலாம், கேள்விகளோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஓ ரபஷிதியந்தலா, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் போதுமானவர். ஓ ஆச்சரியமாய் நடத்துகிறவர், ஆச்சரியமாய் நடத்துகிறவர்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓதா கமசிக்கேரே ஆலாதலா, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா, உங்க பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டுமே. ஒவ்வொரு அறையில உங்க பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, ஒவ்வொரு மேல உங்க பிரசன்னம் இறங்கட்டும். எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்கள் உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, வெற்றிடங்களை நீரே நிரப்புங்கப்பா, நீரே நிரப்புங்கப்பா, நீரே நிரப்புங்கப்பா, வெற்றிடங்களை நீரே நிரப்புவீராகப்பா, நீரே நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. தாவீது சங்கீத 34 சங்கீதத்தில் 1 வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், எக்காலத்திலும், எக்காலத்திலும், எந்த காலமானாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லா காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. எல்லாரும் ஆவில நிரம்பி செபிங்க, ஆவில நிரம்பி செபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. ஒரு உற்சாகத்தின் ஆவி எங்களை நிரப்புவதாக, எங்களை உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் கண்மலையே, எங்கள் கண்மலையே, ஓ ராதல பௌஷ்யந்தரே, கூயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வழி நடத்தும். கூயவன் கையில், எல்லாரும் சொல்லுங்க, களிமன்னா அனுதினம் வாணைந்திடுமே, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருடு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். சொல்லுங்க, காரிருள், காரிருள் நடக்கையிலே வழி நடத்தும். மீண்டும் காரிருள், காரிருள் நடக்கையிலே தீபமா அவர் நமக்காய் ஜீவன்
மீட்பு கண்களினா நிரப்புங்கப்பா, உங்க சித்தத்துக்கு நேராய் நடத்துங்கப்பா. வெளிச்சமானவரே, உங்க வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. இருளா இருக்கிற வீடுகளிலே உங்க வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. இருளா இருக்கிற இருதயங்களிலே வெளிச்சம் உதிப்பதாக, இயேசுவின் வெளிச்சம் உதிப்பதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா, எங்களை பிரகாசிப்பிக்கிற மையான ஒளியே, எங்கள் வெளிச்சத்தில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கே துதிகளை செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவர் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சில பாடல்களை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம், ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். ஆண்டவர் நல்லவர், ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க பக்கத்துல யாராகிலும் இருந்தாலும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் நடத்துவார், அவர் பலப்படுத்துவார், அவரே நமக்கு சகாயம் செய்வார்.
ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், நஷ்டமா இருந்தாலும், ஆண்டவர் உங்களை நடத்துவார், கைவிட மாட்டார், மறந்து போக மாட்டார், இழந்தவைகளை ரெட்டிப்பாய் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடலாம். போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை, போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை, புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை, புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில் பாடுவோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில் காக்கும் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காரம் கொண்டு மார்பி சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்விடுவே. கரங்களை தள்ளி நல்ல சந்தோஷமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோர்தான், யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாறாதே. ஆர்க்கும் ஆர்க்கும் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்க்கும் ஜெயதோடியோடு அன்பை என்றும் பாடுவே. இயேசு, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சுவை நான் என்றும் பகழ்ந்திடுவேன். பூமி அகிலமும், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தொட்டு செய்குவே, ஆவி ஆத்மாவும் தொட்டு செய்வே.
இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே என் நேசரே சுவை நான் என்னும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்னும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாறாதே. சோதனையில் ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். சோதனையிலும் ஆக்கும் ஜெய தோணியோடு பாதுகாக்கும் அன்பை என்று பாடுவே. ஆக்கும் ஜெய தோணியோடு பாடு. நாமமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே என் நேசரே சுவை நான் என்னும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. என் நேசர் என் நேசரே சுவை, எல்லாரும் சொல்லுங்க, என் நேசர் என் நேசரே சுவை நான் என்றும் கோர பயங்கரமான, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் கீதமே, கீதமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்மாவின் மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சொல்லுங்குமே மகிழ்ந்திடுவேன் ஆண்டவரே, உம்மில் மகிழ்கிறோம் ஆண்டவரே, உம்மில் மகிழ்கிறோம் ஆண்டவரே. காக்கும் கரம் எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை காப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லார கண்களை மூடி உம்மை போற்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், நீ துதிக்கப்படத்தக்கவர். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாவதா. சோதனையில் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை, எம் சேற்றினில் ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எண்ணெயே அனைத்து எடுத்தோனே, ஆழ்ந்த சேற்றினில்
அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே பாவம் எரிந்த அன்னை உத்தமனே ஆழிதனியில் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதி மீண்டுமாய் சொல்லுங்க அன்றும் என்றும் எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவினவரே எங்களை பரிசுத்தமாய் மாற்றினவரே உம்முடைய கனமான ஊழியத்தை கொடுத்திருப்பா அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா பாவம் போக்கியே பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே துயானியா காயமாற்றியே கருணாநிதியே போற்றுவோமே 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 எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே தேவரீரை நன்றி உணர்வே பாரில் என்னையே பீரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே பாரில் என்னையே பீரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே அகமதினிலே ஆவி அருள் நிறைந்தவனே அகமதினிலே ஆவியீந்திட அருள் நிறைந்தவனே தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா பாரில் ஜீவிக்க தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் தரிசனம் தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் சொல்லுங்க ஆண்டவரே நான் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளை நாங்கள் வெறுத்து உமக்காக பரிசுத்தமாய் வாழைகளுக்கு கிருபை செய்யப்பா தரிசனம் பாரில் பாரில் என்னையே எடுத்தோனே தாவி வந்தோனே பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே அகமதினிலே ஆவியீந்திட அருள் நிறைந்தவனே அகமதினிலே
தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் மானில் ஜீவிக்க தரிசனம் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் முடிக்கும் வரை பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தாருமான்வா. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க, இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ எங்கள் ஜீவியத்தை மாற்றுங்கப்பாபாலரபா. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை பூரணராகவே பூரணராகவே பூமியில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. பூரணராகவே பூமியில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை வீறுப்பே மகிழ்வே தினமே மகிமை செலுத்திடுவே. சொல்லுங்க, புகழை வீறுப்பே மகிழ்வே தினமே மகிமை செலுத்தி மீண்டுமாய் சொல்லு, புகழை விரும்பேன் ஆண்டவரே, புகழை வீறுப்பே உங்க பிரசன்னத்தில் செலுத்திடுவே. கோனே தேனே கோகில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவே. கோனே தேனே கோகில்லாதோனே கானம் பாடியே போற்றுவோமே போற்றுவோமே நடத்தி வருகிற கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். நன்றியுடனே இவ்வேளையிலே நன்றியுடனே. ஹாலேலூயா, அவர் நல்லவர். அந்நிய பாஷைகளை பேசுங்க, அத்தர் கொடுத்த நவமான பாஷைகள் எல்லார கண்களை மூடி ஓ ரபலாந்தரா. யோசேபாத் ராஜாக்கு விரோதமாய் மூன்று கூட்டங்கள் வந்த போது அந்த வேதத்துல வாசிக்கும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த வேளையில அவர்கள் கத்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். ஓ ராபா நாஷந்த், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் போது யோசேபாத் சொல்லுகிற என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நேரம், தெரியாத ஒரு நேரம், புரியல. ஹாலேலூயா, வேளை அவர்கள் பாடி துதி செய்தார்கள், பாடி துதி செய்தார்கள். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க, ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஓ ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும், நீர் நல்லவர். ஒன்று மாத்திரம் தெரியும், நீர் எங்களை தாங்குகிறவர். ஒன்று மாத்திரம் தெரியும், நீர் எங்களை நடத்துகிறவர். ஒன்று மாத்திரம் தெரியும், நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். ஒன்று மாத்திரம் தெரியும், நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் கேடகமே. ஓ ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே
உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யதா. நீங்க மாத்திரம் இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் துக்கத்திலே நாங்கள் மடிந்து போயிருவோம் அப்பா. எங்களை குனிந்து தூக்கி எடுங்க உமது காருண்யதா. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போது மூமக்கார் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டு எல்லாரும் சொல், எரிந்து கொண்டே எப்போது எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர உயர்த்தி ஆராதிங்க. உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக.
அழுகையின் சத்தம் ஓய்ந்து போகட்டும், துக்கங்கள் மாறட்டும். தூயவரே, தூயவரே, தூயவர், தூயவரே. தேவ தூதர்கள் இறங்கட்டும் அப்பா, ஒரு தேவ மகிமையினால நிரப்புங்க, ஒரு மகிமையின் பிரசன்னம் மூடட்டும். ஆறுதல் நீர்தானையா, தூயவர், தூயவரே. உங்க சத்தம் உயர்த்தி, தூயவர், தூயவரே. தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, தூயவர், தூயவரே. ஆறுதல் நீர்தானையா, தூயவர், தூயவரே. ஆறுதல் நீர்தானையா, ஆறுதல் நீர்தானையா, தூயவர், தூயவரே. எங்கள் ஆறுதலே, ஆறுதல் நீர்தானையா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, தூயவர், தூயவர். You are my comforter. தூயவர், தூயவரே. தூதிக்கு ஆறுதல் நீர்தானையா, தூயவர், தூயவரே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் ஆலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே சொல்க, நீரே எந்தன் கண்மலை, நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் ஆலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு, நீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில், கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும், எழும்பி வரும் கண்மலையே, கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே
சத்துவம் என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம் என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. கடந்த நாட்களில் எங்கள் ஊழியத்தில் இருந்தீ, எங்கள் வாழ்க்கையில் இன்றும் என் அருகில் இருக்கிறீ. கூடவே வருங்காலங்களில் வருங்காலங்களிலும் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்த கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே எங்கள் வாழ்க்கையில் இந்த அலைகளை தாண்டி செல்ல கிருபைகளை தருகிறவரே. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையும் வீடும் அசைக்கப்படாது. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்த கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. இன்னொரு விஷயம், எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்த கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. இன்னொரு விஷயம், எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்த கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே. யெகோவா ராஃபா என் சுகம் நீரே. வியாதியின் மத்தியில் சொல்லுங்க, நீர் எழும்பு, நீ எழும்பு, யெகோவா ராஃபா இருக்கிறார் என் சுகம். மீண்டும் சொல்லுங்க, வியாதியின் மத்தியில் நீர் எழும்பிடு என்றீரே. யெகோவா ராஃபா நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. வருங்காலங்களிலும் வரும் புயல்களிலே நீரே எந்த கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உப்பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்த கண்மலை.
அவர்கள் மேலே பாதத்தின் எல்லார் கடைசியாய் ரெண்டு கைக பாத்திர நீரே பாத்திர இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரரே ஓ நீரே நீரே பாத்திரர் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவரே சகதர கபரியா தோரோ நீர் ஒருவரே இருக்கிறவர்கள் எழுப்புங்கப்பா சுகவீனங்கள் பலவீனங்கள் மாறட்டும் அப்பா கால்களிலே தேவ பலன் தேவ பலன் இறங்குவதாக பலவீன பகுதிகளிலே உங்க உயிர் தழுதலின் வல்லமை இறங்கட்டுமே பாத்திர உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் தெய்வமில்லை நீங்க மாத்திரம் பாத்திர நீரே இயேசுவே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எங்கள் நல்ல தெய்வமே எங்கள் ஆத்தும நேசரே இந்த மாலை வேளையில் உங்கள் பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே சமூகம் எங்களை தேற்றட்டும் நீர் எங்களோடு பேசுங்கப்பா உயிர் தெழுதலின் வார்த்தை வசனம் ஆண்டவரே வல்லமை எங்களுக்குள்ளே ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே ஓ ராகாபாஷந்தரா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே இன்றைக்கு எந்தெந்த பகுதியிலே நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோமோ ஆண்டவரே உங்க சத்திய வார்த்தைகளை கேட்கும் போதே எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.
அதன்படியாக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க கூட உங்களுடைய அன்பானவர்களை, உங்கள் குடும்பத்தினரை இழந்து இருக்கலாம். உங்களுடைய தாயை, உங்கள் தகப்பனாரை, உங்கள் கணவரை, உங்களுடைய மனைவியை, உங்கள் பிள்ளைகளை இழக்க கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? அவர் நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே ஆறுதல் செய்ய முடியும். பிரியமானவர்களே, எத்தனை பேர், எத்தனை லட்சம் மக்கள் வந்து எவ்வளோ வார்த்தைகளை பேசினாலும் ஆறுதலை தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதுவும் அப்படி நடக்காம இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்களுக்காக ஜெபிங்க. இழந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? குடும்பத்தினரை இழந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆறுதல் செய்கிற தேவனே, எங்கள் கேடகமே, எங்கள் அடைக்கலமே, நாங்கள் நம்பும் கண்மலையே, எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனே. கணவனை இழந்து வாழ்க்கையை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு வயதுல பிள்ளைகளை இழக்க கொடுத்த பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் படுகிற வேதனை, ஹாலலூயா, அவர்கள் வடிக்கிற கண்ணீர், அந்த கட்டலின் மேல அவருடைய வேதனையை நீர் அறிந்திருக்கிறீரே. ராம் முழுவதும் அவர்கள் இதயம் அழைவு படுகிறதை நீர் அழைந்திருக்கிறீரே. அவருடைய கலக்கங்களை நீர் அறிந்திருக்கிற தேவனே, ஆறுதல் செய்கிற தேவனே. இன்னைக்கு நம்ம பாடினோம் இல்லையா, திரும்ப பாடலாமா? கடங்களை உயர்த்தி எங்கள் ஆறுதல் செய்கிற தேவனே, எங்கள் கேடகமே, எங்கள் துயரத்துல எங்களை உயர்த்துகிற தேவனே, எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனே என்று சொல்லி, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தேவம். இந்த இருளான பாதையில யோபு சொல்லுகிறார், நீர் அருளின தீபத்தினால் இந்த இருளை நான் கடந்து சென்றேன். ஹாலலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புங்க, உங்களுடைய ஆறுதலாகிய அந்த வெளிச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையில வீச செய்யுங்க. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆறுதல் நீர்தானே ஆண்டவரே, எங்களை ஆறுதல் செய்யுங்க. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான், நீர்தானே விடுவிக்கிறவர், நீரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான், நீர்தானையா. தூயவர், தூயவர் தூதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர் தூதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர் ஆறுதல் செய்கிறவரே, சகாயம் செய்கிறவரே, எங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவனே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தூயவர், தூயவரே, தூதிக்கு பாத்திர. கடைசியாக தூயவர், ஆறுதல் செய்யுங்க ஆண்டவரே, செய்யுமே, கண்ணீரை துடையுங்க ஆண்டவரே, உடைந்த உள்ளங்களை கட்டுவீராக, மனதை ஆண்டவரே சீர்படுத்துவீராக. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹாலலூயா.
சகல ஆறுதலின் தேவன் நம் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை அவர் நிரப்புவார். உங்கள் வெறுமையை அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹாலலூயா. தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம், சிக்லாகுகள தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழக்க கொடுத்த தாவீது மிகவும் அழுதான், பலனற்று போகிற வரைக்கும் அழுதான். வசனம் சொல்கிறது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களை, இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நீரே என் ஆறுதல். ஒரு விசை சொல்லலாமா? ஆறுதல் நீர்தான் ஐயா. திடப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே, நீர் எங்களை திடப்படுத்துங்க, எங்களை ஆறுதல் செய்யுங்க ஆண்டவரே. ஆறுதல் நீர்தான் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. ஜெபத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நான் நம்புகிறேன், நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூய தேவனே தூதிக்கு பாத்திர குடும்பத்தை, உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஹாலலூயா. உங்களை நிலைநிறுத்துவார். ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம், நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி முன்னேற போகிறேன், நான் இதனை எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹாலலூயா. தாவீதை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார், எங்களையும் நடத்துவார். ஹாலலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம், குடும்பத்தினரின் அன்பை இழந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், என்னுடைய கணவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறதில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் பேசுவதில்லை, என்னுடைய பெற்றோர் என்னிடத்தில் என்னை கவனிப்பதில்லை. இப்படி குடும்பத்தின் அன்பை இழந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், இந்த அன்பை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹாலலூயா. இழந்த எல்லா அன்புகளையும், எல்லா குடும்ப உறவுகளையும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், ஏசாயா 43:5-6 வசனங்கள். ஏசாயா 43:5-6 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். 6 வசனத்தின் பின்பாகம் இப்படியாக சொல்கிறது, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாதரங்களிலிருந்து என் குமாரத்திலையும் அவர் வரப்பண்ணுவார். ஹாலலூயா. 5 வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணுவேன், மேற்கிலிருந்தும் கூட்டி
சேர்ப்பேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை உங்களை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், இருதயத்துல தூரமாய் போயிருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவு இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்துல அந்த சந்தோஷம் காணப்படாமல் இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஒரு காலத்துல நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடுவோமே, இன்றைக்கு அது இல்லையே, குடும்ப ஜபம் செய்வோமே அது இல்லையே, குடும்பமாக நாங்கள் ஆலயத்துக்கு போவோமே அது இல்லையே, என் பிள்ளைகளோடு நான் இணைந்து சிரித்து நான் பேசுவேனே அது இல்லையே, அதை இழந்து விட்டேனே, என் பிள்ளைகளின் அன்பை இழந்து விட்டேனே, கணவருடைய அன்பை இழந்து விட்டேனே என்று நீங்கள் கண்ணீரோடு தவிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஜபத்தை கேட்க போகிறார். ஒருவேளை தவறான உறவுகளில் சிக்கி கொண்டு இருக்கிறார்களா, அதற்காக நம்ம ஜபிக்க போகிறோம். ஒருவேளை தவறான ஆலோசனையினால இப்படிப்பட்ட உறவுகளில் சிதைவுகள் ஏற்பட்டிருக்கிறா, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்ட தேவன் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தவறான குடிப்பழக்கம், இப்படி பல தவறான பழக்க வழக்கங்களினால இந்த உறவுகள் இழந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னென்ன உறவுகளை இழந்திருக்கிறீங்களோ, என்னென்ன ஃபேமிலி லவ், அந்த டுகெதர் டைமை இழந்திருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப தாங்க, ஆண்டவரே எங்கள் அந்த அன்பை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே அந்த சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில், ஆண்டவரே நாங்கள் இழந்த அந்த சந்தோஷம், நாங்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் உம்மை துதி போமே, ஒன்றாய் இணைந்து நாங்கள் சந்தோஷமா இருப்போமே, அதை திரும்ப தாங்கப்பா, அதை திரும்ப தாங்கப்பா. ஜெபிக்கலாமா? ஜெபிங்க. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தூரமாய் சென்ற பாவத்தினால தூரமாய் சென்ற பிள்ளைகள், தவறான உறவுகளினால தூரமாய் சென்ற பிள்ளைகள், தவறான பழக்க வழக்கங்களினால தூரமாய் சென்றவர்கள், தவறான ஆலோசனைகளினால தூரமாய் சென்றவர்களை எங்களுக்கு திருப்பி தருவீராக, அந்த சந்தோஷத்தை திருப்பி தருவீராக, இழந்து போன சமாதானத்தை நீர் திரும்ப தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திரும்ப தருவீராக, சீக்கிரத்தில் ஆண்டவரே குடும்பமாக இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, குடும்பமாக இணைந்து குடும்ப ஜெபம் செய்யும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வடிக்கிற கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே அந்த வெறுமையை மாற்றுங்க ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அந்த கஷ்டங்களை மாற்றி போடுவீராக. நீர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீர்க்கு பதிலாக, என் கண்ணீர்க்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், சவால்கள் நான் சந்திட உலகத்தில் செய்ய மெடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் செய்ய மெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, தேவ சமாதானம் நான் வெற்றிட, மனது சமாதானம் நான் வெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, இழந்தவைகளை பெற்றுக் கொள்ள, குடும்ப உறவுகள் எல்லாம் சீர் பொருந்த, கிருபை தாரும் ஆண்டவரே, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்கு
உள்ளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சீர்பொருந்த செய்வார். இழந்து போன உங்கள் குடும்ப உறவுகளை, உங்கள் குடும்ப அன்பை ஆண்டவர் அவர் திரும்ப தருவார். அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவைகளை செய்ய. மூன்றாவதாக இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். அநேக பெண்கள் தங்கள் கருவில் உள்ள பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். அன்பார்ன் பேபிஸை இழந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க இல்லையா, நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அந்த பெண்கள் சந்திக்கிற நிந்தையான காரியங்கள், நிந்தையான பேச்சுகள், அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். துக்கத்தை மாற்றுகிற தேவன், அவர் நிந்தையை புரட்டி போடுகிற தேவன், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், நானும் அதே பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேன், நான் கண்ணீரோடு நிற்கிறேன், என்னுடைய குழந்தையை நான் இழந்து, நான் கருவில் உள்ள குழந்தையை இழந்து நான் நிற்கிறேன். நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே, நீர் நிந்தையை புரட்டி போடுகிற தேவன், நீர் கில்காலுக்கு கொண்டு வந்து நிந்தையை புரட்டி போடுகிற தேவன், இழந்ததை நீர் திரும்ப தருகிற தேவன். அப்பா ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை, எங்கள் சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் திரும்ப தருகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த சந்தோஷத்தை நீர் தருகிற தேவன் இருக்கிறீரே, கழிப்பை தருகிற தேவனா இருக்கிறீரே. ஆண்டவரே, அந்த பெண்கள் இழந்த அந்த காரியங்களை திரும்ப நீர் தருவீராக. அந்த நிந்தை மாறும்படி ஆண்டவரே, அந்த நிந்தையான காரியங்கள் வெட்கம் மாறும்படி ஆண்டவரே, அவள் தலையை நிமிர செய்கிற தேவனே, தலையை நிமிர செய்கிற தேவனே, அவள் தலை நிமிர்ந்து வாழும்படி ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் கட்டளையிடுவீராக. ஹாலலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அவர் தலை நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய சுகம், செல்வம், சமாதானம், ஒருவேளை உங்கள் பெயரை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய பிதாக்களுடைய சொத்துக்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய வேலையை இழந்திருக்கலாம். வீட்டை இழந்து நடுத்தெருவில் நிற்கலாம். வீட்டை, சொந்த வீட்டை இழந்து நீங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸில் நீங்கள் இப்போ இருக்கலாம். உங்களுடைய வெஹிக்கிள்ஸை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒரு கார் ஆக்சிடென்ட்லையோ எதுலையோ உங்களுடைய வாகனங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இப்படி இழந்து போன ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு காலத்தில் நன்றாக இருந்தோமே, ஒரு காலத்தில் செல்வந்தர்களாக இருந்தோமே, இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டப்படுகிறோமே என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தரித்திரத்தில் இருக்கிறோமே கண்ணீரில் இருக்கிறீங்களா? வியாதியினால பல ஆயிரங்கள் செலவழிந்து போகிறதே என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவன் இழந்த எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹாலலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. நீங்க என்னதை இழந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா தேவனிடத்துல இன்றைக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் இழந்து போயிருக்கிறேனே, என்னுடைய ஹெல்த்தை இழந்து போயிருக்கிறேனே அப்பா. ஆண்டவரே, இந்த காரியங்களை இழந்து போயிருக்கிறேனே, இந்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறேனே. ஆண்டவரே, எனக்கு அதை திரும்ப தருவீராக, திரும்ப தருவீராக. யோபுட வாழ்க்கையில தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வீடு, எல்லாவற்றையும், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவர் இழந்தார். ஹாலலூயா. ஆண்டவர் ஆனால் அவருக்கு திரும்ப இரண்டத்தனையாய் திரும்ப தருகிற தேவனாயிருந்தார். இன்றைக்கும் அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு திரும்ப தாங்க. ஆண்டவரே, நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு திரும்ப தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலை குனிந்த தேசத்துல எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவரே எங்கள் தலையை நிமிர செய்வீராக. வெட்கத்தை அனுபவித்த சகல தேசத்திலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீராக. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை மாற்றுங்க, எங்கள் இழப்புகளை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் இழப்புகள்ல உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் எல்லா காரியங்களும் உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் திரும்ப தருகிற தேவன், திரும்ப கட்டுகிற தேவன், இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள். கடைசி ஒரு முறை சொல்லுவோம், உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்வார். ஆமேன். யோபுவை குறித்து நம்ம பார்த்தோம். சில நீங்க கூட அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல பல இழப்புகள் மத்தியில போகும் பொழுது ஏன் ஆண்டவரே நீங்க கேட்க தோணும், கேட்கறதற்கு வாய் வரும். ஆனா யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம், யோபு இவெல்லாவற்றிலும் தன் தேவனை கேள்வி கேட்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை என்று வாசிக்கிறோம். களிமண் தன்னை உருவாக்கினவரை பார்த்து இது இப்படி செய்யலாமா என்று கேட்கலாமா என்று ஏசாயா நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இழப்புகளின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை ஒருபோதும் கேள்வி கேட்காதீங்க. யோபுவை போல நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹாலலூயா. இன்றைக்கும் நம்ம சில சாட்சிகளை ஆன்லைன் மூலமாக ஆண்டவர் செய்த சில சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். நான் வாசிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சகோதரர் தேவதாஸ் திருநெல்வேலி, March 8 ஜெபத்தில் சிஸ்டர் ட்ரினிட்டா அவர்கள் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஜெபித்து அந்த வார்த்தையை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு நல்ல பலனை கொடுத்து திருநெல்வேலி பெங்களூர் பயணம் செய்து வருவதற்கு கிருபை செய்தார். அவ்வளவு ஒரு ஃபீவர், டிசென்ட்ரி என் எல்லா பலவீனங்களிலிருந்து தேவன் எனக்கு சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை தந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். சந்திரகுமாரி குவயத்திலிருந்து இப்படியாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு வியாழன் உபவாச ஜெபத்திலும் கலந்து கொண்டு உபவாசித்து நான் ஜெபித்து வருகிறேன். எனது வேலை ஸ்தலத்தில் ஒரு குடும்பம் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு வியாழனும் சகோதரன் சகோதரி ஜெபிக்கும் பொழுது எழுதி வைத்து பாரத்தோடு ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருவரும் சேர்ந்து சமாதானமாகும்படி கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹாலலூயா, ஹாலலூயா. ஒவ்வொரு வியாழனும் கடந்த நாட்களில் என்னோட தாயார் குடும்பங்களுக்காக ஜெபித்து வந்தாங்க இல்லையா, அதில் சகோதரியும் அவங்களோடு இணைந்து அந்த பிரிந்த குடும்பத்திற்காக, தன்னுடைய குடும்பத்திற்கு
ஆண்டவருக்காக அல்ல, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்காக அவங்க ஜெபித்து வந்தாங்க. ஆண்டவர் கிருபையாய் அங்க சமாதானத்தை கட்டளையிட்டார். ஹாலலூயா! எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பிரிந்த குடும்பத்தை இணைத்து இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஷீபா திருமலை வாயிலிருந்து இப்படியாக சொல்றாங்க, நான் மாலை 5:30 மணி ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபிப்பேன். கடந்த ஒரு வருடமாக புறஜாதி பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்து வருகிறேன். தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கும் சத்தியங்களை என்னை ஊக்கப்படுத்துகிறது, பலப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்வில் வளர உதவுகிறது. ஆண்டவர் இந்த ஜெப இவங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாறுதலை, ஒரு உற்சாகத்தை, உயிர்மீட்சியை கொண்டு வந்து சிறுவர் ஊழியத்தை செய்யும்படி அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஹாலலூயா! அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது, நீங்கள் செயல்படுகிற வீரர்களா இருக்கணும். ஹாலலூயா! நீங்க ஊழியம் செய்யணும், நீங்க எழுந்து தேசங்களுக்காக ஜெபிக்கணும், மக்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சாட்சியை கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கோமதி சிஸ்டர், கோமதி திண்டிவனத்திலிருந்து அவங்க இந்த சாட்சியை அனுப்பியிருக்கிறாங்க. நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவள், நான் மட்டும் ஏசப்பாவை அறிந்துள்ளேன். எனது வாலிப மகளின் மனதில் இருந்த தீய எண்ணம் மாற வேண்டும் என்று உங்களிடம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி அனுப்பினேன். 1.5 வருடமாக நானும் ஜெபித்து வந்தேன். கர்த்தருடைய வாழ்வில் விடுதலை கொடுத்து திருமணத்திற்கு அக்செப்ட் பண்ணும்படி, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பிலிருந்து துண்டித்து போகும்படி தேவன் ஒருவரே நிந்தையை, அவமானங்களை எடுத்து போட்டு எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹாலலூயா! எவ்வளவு பெரிய அற்புதம்! இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியில் எவ்வளோ கஷ்டங்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் தவறான உறவுகளில், கல்யாணம் வேண்டாம், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், எனக்கு அப்புறம் நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அப்பதான் கல்யாணம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி நிறைய பிள்ளைகள் சொல்லும் பொழுது பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தை குறித்து கண்ணீரோடு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சகோதரி கோமதி தன்னுடைய பிள்ளைக்காக, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சிங்க, திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்க, கொடுங்க என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆண்டவர் அவர்களை ரட்சித்து இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ரெபேக்கா சென்னை, எனது மகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக காலில் வலி ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு வந்தால் ஒவ்வொரு மாலை ஜெபத்திலும் எழுதி வைத்து ஜெபித்தேன். ஆண்டவர் பூரண சுகத்தை தந்தார். ஹாலலூயா! 1 மாதம் கால் வலினா யோசித்து பாருங்க, டெய்லி கால் வலியோடு இருந்திருக்கிறாங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் சுகத்தை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். வின்சியா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எழுதுகிறாங்க, எனது அம்மாவுக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் பிறகு யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததினால் யூரின் பேக் யூஸ் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதில் ஒரு பெரிய ஹோல் இருப்பதாக, யூரினரி பிளாடரில் பெரிய ஹோல் இருப்பதாக கூறிவிட்டார்கள். நாங்கள் மிகவும் வேதனையோடு JMM-க்கு ஃபோன் செய்து ஜெபித்தோம். ஒரு சில நாட்களுக்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்று செக் செய்தபோது யூரின் பேகே வேண்டாம் என்று சொல்லி ரிமூவ் செய்து விட்டார்கள். தேவன் செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். ஹாலலூயா! எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹாலலூயா! கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே இவ்வளவு அற்புதங்களை செய்தீரே, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்ய போதுமானவரா இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்ப ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்ப ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்துகரங்களை தட்டி சொல்லுங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவான்.
நீதி என் கரத்தினா தாங்கியே கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே சொல்லுங்க கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார் அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நல்ல ஆவில நிரம்பி கரங்களை கட்டி சொல்லும் ஆமென் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 பாடுவே ஆனந்த தோணியால் உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தோணியால் உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்